எவ்வளவோ காரியங்கள் முடியாது என்று சூழ்நிலையிலே நாம் சிக்கி கொண்டு இருந்தபோது ஒரு விசுவாசித்தோம் இல்லை, அந்த விசுவாசத்திலே நாம் நிலை நின்றபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்தார் என்று. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தின் 12வது மாதம், கடைசி மாதம், டிசம்பர் மாதத்தை காணும்படியாக தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உயிர்ப்பிச்சை கொடுத்து ஏந்தி சுமந்து தப்புவித்து வந்திருக்கின்றார். இந்த மாதத்திற்குள்ளாக, கடைசி மாதத்திற்குள்ளாக நாம் காலடி எடுத்து வைக்கும் பொழுது பல வாக்குத்தத்தங்களை நாம் நினைவிலே கொண்டிருப்போம். குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமா என்கின்ற ஒரு வாஞ்சையோடு கூட நாம் கேட்டுக்கொண்டு இருப்போமே. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4:21 வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று சொல்லி ஆபிரகாமை குறித்து சொல்லுகின்ற வசனத்தை இன்று ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகின்றார். நாமோ இந்த வருஷம் ஃபுல்லாக எவ்வளவோ காரியங்கள் முடியாது என்று சூழ்நிலையிலே நாம் சிக்கி கொண்டு இருந்தபோது ஒரு விசுவாசித்தோம் இல்லை, அந்த விசுவாசத்திலே நாம் நிலை நின்றபடியினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்தார் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினது நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். மனுஷன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கலாம், மனுஷன் ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்கலாம், நான் நிச்சயமாக இது செய்வேன் என்று சொல்லி, ஆனால் அவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவனாய் இருக்க முடியாது. ஆனால் தேவன் சொன்னது நிச்சயமாக நிறைவேறும், அதை நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, முழு நிச்சயமாய் அதை நம்பினான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தங்களை நமக்கென்று சுதந்திரித்து கொண்டு அது நிச்சயமாக எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார் என்று முழு நிச்சயமாக நம்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் வல்லவனானாம் ஆபிரகாம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அதற்கு 2 முன்பதாக 18வது வசனத்தின் கடைசி பாகத்திலே பார்க்கும்பொழுது, நம்புகிறதற்கு எதுவும் இல்லாது இருந்ததும் அவன் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். பிரியமானவர்களே, நம்புவதற்கு ஒரு சூழ்நிலை கூட நமக்கு சாதகமாக இருக்காது. There is nothing in front of us. But இம்பாசிபிள் என்று சொல்லும்போது காட் வில் சே ஐ ஆம் பாசிபிள் என்று சொல்வார். ஆண்டவர் என்னால் முடியும், நான் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு விசுவாசிக்கின்ற ஒரு குடும்பத்திலே ஒரு மகன் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் பயங்கரமாக பேர்ன்ஸோடு வருகின்றான், அந்த இடத்துல அவன் பிழைக்க மாட்டான் என்று டாக்டர்கள் எல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். அந்த அம்மா அந்த பிழைக்க மாட்டான்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவங்க ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறார்கள். அவங்க கைகள் கால்கள் எங்கெல்லாம் எரிஞ்சுதோ அதெல்லாம் அவனுடைய பாகங்கள்லாம் எடுக்கப்படுகின்றது. எடுத்த பிறகு அவன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எல்லாம் நினைக்கும் பொழுது, அவன் ரொம்ப டேலண்டட் பர்சனாக இருந்தான், அவன் படிக்கிறதுல சிறப்பாக இருந்தான், ஆனால் இப்பொழுது கைகள் எடுக்கப்பட்ட நிலைமையிலே அவன் எழுத முடியாமல் இருந்தது. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, அந்த வாயில பேனா வச்சு எழுத பழகி கொடுக்கின்றார்கள். அவன் எழுத ஆரம்பிக்கின்றான். பின்பு அந்த எக்ஸாமினேஷன் மாதிரி எக்ஸாமினேஷன் அவன் சிறப்பாக எழுதி வெற்றி சிறக்கின்றான், ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகின்றான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை செயல்பட விடாமல் செய்துவிடலாம் பிரியமானவர்களே, ஆனால் அந்த தான் எப்படி நம்பிக்கையோடு கூட விசுவாசத்திலே வல்லவராய் இருந்து ஆண்டவரை பிடித்து கொண்டு அந்த மகனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தாரோ, ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எப்படி கனப்படுத்தினாரோ, அதுபோல பிரியமானவர்களே, ஒருவேளை உங்கள் மகனாக இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லை உள்ள
உங்களுடைய சூழ்நிலையாக இருக்கலாம், செயல்படாமல் போகக்கூடிய ஒரு கைகள் கால்கள் முறிந்தபடியாக ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலை அவனை செயல்படுத்த விடாமல் அப்படியே அமர செய்திருக்குமே. ஆனால் ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை, யாருமே நினையாத ஒரு ஆரம்பத்தை கொடுப்பார் இந்த மாதத்திலே. அந்த ஒரு நிச்சயத்தோடு நாம் கால்களை எடுத்து இந்த மாதத்திற்குள்ளாய் கரத்தை, ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் நடப்போம். இந்த கிறிஸ்மஸ் மாதம் விசுவாசத்திலே வல்லவரான அவருடைய நிழலிலே நடக்கின்ற ஒரு மாதமாக இருக்கும். தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வருஷத்திலே 11 மாதத்தை முடித்து 12 மாதத்திலே காலடி எடுத்து வைக்கின்ற எங்களை சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே. பல சூழ்நிலைகளிலே ஆண்டவரே விசுவாசித்ததற்கு நம்புவதற்கு எதுவுமே அடையாளமாக இல்லை சுவாமி, ஆனால் உம்மை பிடிச்சிட்டு இத்தனை மாதத்தை கடந்து வந்தோமே, இந்த மாதத்தை அழகாய் கடந்து இந்த வருஷத்தை நன்றியோடு முடித்து ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாய் விசுவாசத்தில் வல்லவர்களாய் காலடி எடுத்து வைக்க கிருபை செய்யும்படியாக இயேசுவின் மேலும் செபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.